சொன்னேன், இது நான் டாக்டர் வி சொக்கலிங்கம், இதே நல மருத்துவர். எனக்கு இப்பொழுது வந்து 80 வயதாகின்றது. ஆனால் இதுவரை நான் ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டிருக்கிறேன். இருக்கும் பொழுது என் வயது மிக வேகமாக குறைந்துவிடுகின்றது. நான் குழந்தையாக உங்களை மாதிரி இருக்கும் பொழுது எங்க அப்பா அம்மா எனக்கு கல்வியை மட்டும் கொடுத்ததால் தான் எல்லா இடத்திலும் பேசுகின்ற வாய்ப்பை நான் பெற்றுக்கொண்டேன். சில நிமிடங்கள் மட்டும் நான் பேச விரும்புகின்றேன். இப்போ சமீபத்தில் லண்டன், கொலம்போ அண்ட் ஈஸ்ட் ஆப்பிரிக்கா எங்கெல்லாம் பேசி சொற்களை மகிழ்ச்சி அடைந்தாலும் உங்கள் முன்பு பேசி மகிழ்ச்சி அடைவது என்பது பல மடங்கு என்பதை நான் பணியாற்றி இந்த 56வது வருடம் உங்கள் தோழர் முன்பு அங்கே முன்னேற்ற 55 வருட அனுபவத்தில் எனக்கு கிடைத்த பெரிய ஒரு புண்ணியமோ வாக்கியமோ அனுபவமோ எழுத வாய்ப்பு தெரியுமா? தந்தை பெரியார் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தந்தை பெரியார், அங்கே இருக்கின்ற பெருந்தலைவர் காமராஜ், அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர், அப்துல் கலாம், இவர்கள் அனைவருக்கும் சொக்கலிங்கம் மருத்துவராக பரிசீலனை பேசவில்லை. அவர்களிடம் கேட்ட அனுபவத்தை உங்களுக்கு பயன்பெற விரும்புகின்றேன். சில நிமிடங்கள் நான் சொல்லிக்க ஆரம்பித்து விட்டால் இந்த டாக்டர் சொக்கலிங்கத்தை விட அப்துல் கலாம் நினைத்தாரே, அதை விட பல மடங்கு நீங்கள் உயர்ந்து நாட்டை காப்பாற்றுகின்ற சக்தி நீங்கள் பெற முடியும் என்பது மாற்று கருத்து இல்லை. நானும் அவரும் ஒரு 15,000 மாணவர்களுக்கு பேசினோம். அவர் இறப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு அண்ணா நகர், அவர் பெரிய அற்புதமான மனிதர், அவர் வாழ்ந்த சொல்ல முடியவில்லை. ஆனால் டாக்டர் அப்துல் கலாம் இருந்த சமயத்தில் வாழ்ந்தோம் என்பது பெரிய புண்ணியம் தானே இல்லையா? எதற்காக சொல்கின்றேன், அவர் உலக மக்களுக்கு அனைவருக்கும் சொல்கின்ற ஒரே ஒரு கருத்து, உலக மக்கள் அனைவரும் ஒன்னஸாக வாழ வேண்டும். எப்படி ஒன்னஸாக? ஒற்றுமையுடன், வேறுபாடு இல்லாமல். அந்த அரங்கத்தில் நான் அவரிடம் அவர்கள் மாணவர்கள் பேசினேன், இல்ல என்ன உலக சொல்வாங்க, அதை நான் ஒற்றுக்கிட மாட்டேன். இப்பொழுது இருக்கின்ற உலகமே உங்கள் மாணவ மாணவி செல்வங்கள் கையில் தான் உண்மை என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். பேர குழந்தைகள் என்னை விட பல மடங்கு அறிவாளிகள், அவங்களுக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய 80 வயது அனுபவமோ ஐயாவுடைய 45-40 வயது அனுபவங்களோ உங்களுக்கு கிடைத்திருக்க வாய்ப்பில்லை. உங்களுடைய அறிவின் திறமையுடன் எங்களுடைய அனுபவத்தை நீங்கள் சேர்த்து வைத்துக் கொண்டே வெல்ல முடியாது என்று மாற்று கருத்து இல்லை. அதற்கு எது தெரியுமா தேவை? இதைய 100 வருடம் இயங்க வேண்டும் என்றால் அதற்கு தேவை ஒன்றே ஒன்று. என்னது? மாணவ செல்வங்களே, மகிழ்ச்சி மட்டும்தான் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பொங்கிட்டம். வைக்கின்றார்களோ அவர்கள் மனிதர் அல்ல, மாமனிதர் அல்ல, அவர்கள் தெய்வமாகவே மாறிவிடுகின்றார்கள். என் நிலையிலே மகிழ்ச்சி கேட்க விரும்புகின்றது. எல்லாருமே பாட்டிகள் சண்டை போட்டேன், ஆமைக்கு மீடக்கம் போட்டி வைத்து ஐயமிதம் இல்லையா பாட்டி, இந்த ஆமைக்குவை இந்த முயலுக்குவை இரண்டுமே வெற்றியடையும், ஒன்றுதான் தோல்வி அடையும். முயலாமையா தோல்வியை அடையுமே தவிர முயல மாமையும் வெற்றி அடையும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்ல, மகிழ்ச்சியுடன் இருப்பதுதான் வெற்றி என்று உணர்ந்துவிட்டால் உங்களை எந்த சக்தியும் அழிக்க முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது உயிரினம் தெய்வம் உடலினம் ஆலயத்தில் தான் இயங்க முடியும். அதை 3 ஊக்களாக பிரித்தேன். அந்த 3 ஊக்களை சொல்ல நீங்க கூடவே சொல்றீங்களா?
அந்த மூன்று உருக்கள் உணர்வு சத்தப்பட்டு சொல்லும் உணர்வு உடற்பயிற்சி இந்த மூன்று உருக்களை நான் மூன்று மந்திரங்களாக மாற்றி அமைத்தேன் அந்த மூன்று மந்திரங்கள் சொல்லுவ உணக்கூடிய சொல்லலாம் சொல்லுங்கள் எல்லாரும் இந்த எண்ணுகின்ற எண்ணம் சீராக உண்ணுகின்ற உணவு சீராக சீரான உடற்பயிற்சி இந்த மூன்று மந்திரங்களை நீங்கள் கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டால் உங்களை எந்த சக்தி என்று வருட வரை அழிக்க முடியாது புதிய வாய்ப்பு கொடுத்த சகோதரருக்கு நான் பெரிய நன்றி தெரிவிக்கின்றேன் அனைவருக்கும் சொக்கலிங்கம் நன்றியுடன் இருக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் இருக்க வேண்டும் என்றால் மனம் அமைதியாக இருக்க வேண்டும் எதே மனம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் உங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் எதே சொற்களின் வச்சிருக்க 20 டிகிரி அறிவா நீங்க வாங்க போற டிகிரியில அறிவா அறிவு என்பது தன்னை அறிவதுதான் அறிவு என்பதை உணர்ந்து விட்டால் உங்களை எந்த சக்தி அடிக்க முடியாது அதுதான் தன்னை உணர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் உணவு மட்டும் சொக்கலிங்கத்திடம் வந்துடுவீங்க ஆயிலை குறைத்து தயவு செய்து உங்கள் ஆயிலை கூட்டிக் கொள்ளுங்கள் காய்கறி பழங்களை நன்றாக சாப்பிடுங்க இந்த வயதில் நீங்க எல்லாமே சாப்பிடலாம் ஏன்னா எங்கள் பேர குழந்தைகள் வந்து வளர்கின்ற வயதில் அனைத்தும் சாப்பிடலாம் அளவோட சாப்பிடணும் அந்த ஆனா பாசி போட்ட தயவு சாப்பிடக்கூடாது ரெண்ட காய்கறி பழங்கள் நன்றாக சாப்பிடணும் குறைந்தது 7 மணி நேரம் பார்த்துருக்கேன் டிவியை பார்த்துட்டு பண்ண மூளை பக்கையாயிடும் இதற்காக நீ சொல்லுகின்றேன் உடைய வைத்துக் கொள்ளுங்கள் உடற்பயிற்சி இன்றியமையாமல் ஆக்கிக் கொள்ள வேண்டும் நான் உன்னை சொன்ன ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் மாணவ குழந்தைகளே நான் சொக்கலிங்கம் என்று இன்று நான் 9வது மாடியில் இதய துறையில் தலைவராக இருக்கின்றேன் இந்த 9வது மாடி மகிழ்ச்சியாக நாம் கற்பது அனைத்தும் வைத்துக் கொள்ளுங்கள் கற்பது அனைத்தும் நாம் கடைபிடிக்க வேண்டும் கற்பது அனைத்தும் நாம் கற்பிக்க வேண்டும் அதை கடைபிடிக்கலன்னா அந்த கற்பது அனைத்தும் வேஸ்டாயிடும் கற்றுக்கொண்டு இத பாருங்க நான்கு கருவிகள் இருக்கிறது இதை பாயிண்டரா யூஸ் பண்ணலாம் பேனா யூஸ் பண்ணலாம் லேசரா வச்சுக்கலாம் டார்ச் யூஸ் பண்ணலாம் இதை உங்களை காட்டுவதற்கு காரணம் இந்த முனை என்பது கருவறை இந்த முனை என்பது கல்லறை கருவி தோண்டி கல்லறையில் மறைவது நம் கையில் இல்லை ஆனால் இடைவெளி இருக்கின்ற கோடுதான் நாம் வாழ்க்கை அந்த வாழ்க்கை என்பது நாம் கூட்டவும் முடியும் அந்த வாழ்க்கையை நாம் குறைக்கவும் முடியும் 100 வருடம் கலந்து வாழ வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கை என்பது நம் கையில் நம்பிக்கையில் தன்னம்பிக்கையில் மோத நம்பிக்கை அற்று வாழும் பொழுது மட்டும்தான் நம் வாழ்க்கையை கூட்ட முடியும் வாழ்க்கையை கூட்டுவதற்கு 3 மந்திரங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அந்த 3 மந்திரங்களுக்கு சொல்ல முடியாது சொல்லுங்க பார்க்கலாம் உணர்வு உணர்வு அது 3 மந்திரங்கள் என்ன சொன்ன இப்ப சொல்றேன் இந்த உணவு சீராக சீரமான உடற்பயிற்சி உங்கள் இப்ப நீங்க நிறைய உணர்வுகளாக மாற்றிக் கொள்ளுங்கள்
உங்கள் உறவினர்கள் அனைவரும் நண்பர்களாக மாற்றிக் கொள்ளுங்கள், அங்கே கருத்து வேறுபாடே இருக்க முடியாது என்று சொல்லி வாழ்க்கை ஒரு வானவில் என்பதற்காக சொல்கின்றேன். இதில்தான் வானவி தோன்றி மறையும், நம் அனைவரும் தோன்றி மறைந்து விடும். மாணவர்கள் கிட்ட பண்ண தொட முடியாது, வானவில்லை கிட்ட பண்ண தொட முடியாது, வானவில் கிட்ட பண்ண பார்க்க முடியாது. உங்கள் வாழ்க்கை நீங்கள் தூரத்திலிருந்தான் பார்த்து ரசிக்க வேண்டும். அந்த எண்ணம் சொல்றேன், நீங்க கூடவே சொல்லணும். ஏழு எண்ணங்கள் என்ன தெரியுமா? அமைதி, அன்பு, அறிவு, ஆற்றல், அடக்கம், அரவணைப்பு, ஆதரவு. அதுதான் அப்துல்கலாம் ஐயா சொல்லிவிட்டு சென்றார். இந்த ஏழு எண்ணங்களுடன் நீங்கள் வளைந்து கொடுக்கின்ற பக்குவம் வந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை வானவில்லாக மாறிவிடும். புரியுதுங்களா? உணவின் காய்கறி பழங்களின் தோளில் தான் இருக்கின்றது. தோளுடன் தான் சாப்பிட வேண்டும். இந்த பெண்கள்லாம் அந்த தோலை செய்ய ஆட்டு மாட்டு போட்டு அதை சாப்பிடறவங்க ஆடு மாடு புரிஷியா இருக்குது. உள்ள சாப்பிட சொக்கடி பேஷண்டா வந்துடும். வானில் இருக்கிற ஏழு வர்ணங்களில் ஒரு ஏழுமிக் எக்ஸசைஸ் நடத்தல் நின்று எதிரால் இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கையை தியானமாக நினைத்து வைத்துக் கொண்டு இந்த வானவியலை தான் உணர்வு உடற்பயிற்சி இல்ல சொற்களை இது பேசுறதா கடைபிடிக்க மாட்டேன். மாத்திர ஊசிகள் வாழ்க்கை எழுத வேண்டும். புரியுதா? எந்த வானவில் என்பதை நீங்கள் தான் முடிவு பண்ண வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மறைப்பதற்கின்ற பூனை, இன்றுதான் கையில் இருக்கின்ற மீனை என்று ரசித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் பலமாக கைப்பற்றுவதால் மட்டும்தான் தேனாக மாறி நம்மை காப்பாற்றிக் கொண்டு நம்மை சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை காப்பாற்றும் கருவிகளாக மாற்ற வேண்டும் என்று கூறிக்கொண்டு கடைசியாக ஒன்றை சொல்லுகின்றேன். அதற்கு அமர்வதற்கு செல்வதற்கு முன்பு நீங்கள் ரெண்டு கேள்வி கேட்கணும். ஃப்ரெண்ட்ல ஒருத்தர், பேக் மேல இருந்த ஒருத்தர். வாழ்க்கை சொல்கின்றேன், கூடவே சொல்ல வேண்டும் மாணவ செல்வங்களே. நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வளர்த்து எவனொருவன் சமநிலையில் வாழ கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அனைவரும் நூறு வருடம் வாழ்ந்து தன்னை சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை வாழ வைக்கும் கருவியாக மாற்றும் கருவியாக நீங்கள் அனைவரும் மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அறிவாய்ப்பு நன்றி கூறி நான் உண்மையில விழாவாக பார்க்கவில்லை, நான் திருவிழாவாக பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றேன். திருவிழாவாக சொல்வதற்கு காரணம் தெரியுமா? திருவிழாவை திருப்பி போட்டு பாருங்க, விழா தெரியும். நாம் அனைவரும் விதை மகிழ்ந்த வாழ்த்து அறிவியான பேர் சே தீனதயாளர் அகவன், வேலம்மாள் பள்ளியிலிருந்து படிக்கிறேன். எனக்கு என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப வந்து சமூகத்துல வந்து உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் ஏற்ற தாழ்வற்று எல்லாருக்கும் காமனா வரக்கூடிய ஒரு நோய்னா வந்து அது சி, அது கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் தான், சிவிவி. இதை எப்படி தடுக்கலாம்? இதோட முன்கூட்டியே இதை நம்ம எப்படி அறிஞ்சு கொள்ளலாம்? பெரிய அப்புறம் 70, 60, 40 ஆகி இப்போ சொன்னால் ஆசைப்படுவர்கள் 20 வயதிலும் அனைத்திலும்
எதிர்மறை எண்ணம், போட்டி, பொறாமை, வேக, மன அழுத்தம் அனைத்து வந்துவிட்டால் இதயத்தில் செல்லும் ரத்தத்தை ரத்தம் உழைந்து இரண்டு நிமிடத்தை உங்களை கொண்டே விடும். நீங்க மகிழ்ச்சியுடன் மாற்றினீங்கன்னா 100 வருடம் வாழ முடியும். வாழ வேண்டுமா? மகிழ்ச்சியுடன் வாழ்க்கையை குறைத்து விட வேண்டுமா? நீங்கள் மகிழ்ச்சி இழந்தால் போதும், ஆட்டோமேட்டிக் போயிடும். இது ஒரே ஒரு கேப்சூல், நான் திருப்பி சொன்னல அந்த கேப்சூலை நீங்கள் நிரந்தரம் சாப்பிட்டுக் கொள்ள இருக்க வேண்டும். மகிழ்ச்சியை மட்டும் நீங்கள் விடாமல் இருந்தால் எந்த ஒரு பொருட்களும் பாதிப்பாடா. ரொம்ப நன்றி சார். ஒரே ஒரு நலத்தால் நீந்தால் ஓடுற மாதிரி நான் எக்ஸசைஸ் குறைஞ்ச 2 மணி நேரம் பண்ணுவேன். எவனும் தான் மகிழ்ந்து உடற்பயிற்சி வைத்துக் கொண்டிருந்தால் 100 வயசு 30 வயசு மாதிரி பாக்குற உங்களோட பார்த்தா உங்க மாணவர்கள் மாதிரி மாணவிகள் மாதிரி வயது குறைந்துவிடும். அது பயாலஜிக்கல் கிளாக் ரிவர்ஸ் பண்றதுக்கு 3 மந்திரங்கள் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு அணுகுமுறை நடத்தி கொண்டால் போதும். வேற என்ன கேள்வி? ரொம்ப மகிழ்ச்சியமா சொல்லுமா. முதல் மாரடைப்பு, இரண்டாவது கேன்சர், மூன்றாவது ஆக்சிடென்ட், அதோட சுயசைடும் அதிகமாக போச்சு. ஒரு மாணவர்களும் சுயசைட், பெயரான சுயசைட், அதை தொழிலான சுயசைட். மனிதன் எவனும் 100 வருடத்துக்கு முன்பு தன்னை மாய்த்துக் கொள்வதற்கு எந்த உரிமையும் கிடையாது. இந்த கேன்சர் என்ற வியாதியை 100க்கு 100 என் குழந்தை கேட்டதற்கு நன்றி மா. நன்றி. வேளம்மாளுடைய வாழ்க்கையின் பயணம் தவறான பயணம் அர்த்தம். வாழ்க்கையின் மேடு பள்ளங்கள், வெற்றி தோல்வி, மகிழ்ச்சி துன்பம், அனைத்து காயின்ல காயில ரெண்டு சைடு இருக்கவனா ரெண்டுத்தையும் அனுசரிச்சுதான் போகணும். தோல்வி அடைந்தால் சோர்வு இல்லை. எதையாவது தோல்வி அடைந்தால் அதை படிக்கட்டாக வைத்துக் கொண்டு உங்களை முன்னே வைப்பதற்கு படிக்கட்டாக வைத்துக் கொள்ளும் தவிர அது தோன்றிவிடக் கூடாது. எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்ச யாரு? தாமஸ் சிவன். தோல்வி அடைந்தார், 1000வது தடவை லைட்டே கண்டுபிடிச்சார். தோல்வி என்பது நீங்கள் செய்கின்ற முயற்சிக்கு கொடுக்கின்ற அங்கீகாரம் நினைக்க வேண்டும். சரி, கிருத்தா. தங்களது 80 வருட அனுபவத்தில் கேட்கிறேன், கல்வி என்ற முறையில் தங்களுக்கு மாற்றம் இருக்க வேண்டுமா அல்லது இல்லையா? கல்வி அனைவருக்கும் பொதுமுடைமை ஆக்கி கல்வி என்பதை அனைவரும் என்ன செய்யணும்னா ஃப்ரீயாக செலவில்லாமல் கொடுக்கின்ற கல்வியை அரசாங்கம் கொடுக்க வேண்டும். கல்வி மட்டும்தான் ஒரு ஞானம் பண்ணும். கல்வியில் சிறந்தது எதுவுமே கிடையாது. கல்வியை பொதுமணியில் ஆக்கி ஒரு காலமாக படிக்கிறீங்களே, எங்களால் பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஆனால் அமெரிக்கா, ஐரோப்பாவில் பிளஸ் டூ வரைக்கும் அனைத்து மாணவர்கள் மாணவர்களுக்கும் 0 TC fees. காலேஜ் பொம்பளை படிக்கணும். அதனால ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம தமிழ்நாட்டில் நிறைய கல்விக்காக ரொம்ப ரொம்ப பயிற்சி பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். கல்வியில் மாற்றம் கட்டாயம் வந்துதான் தேர வேண்டும். வரும், நீங்க விருப்பப்படி வர்ற மாதிரி வந்துடும். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நன்றி. நன்றி. சொல்லுங்க சார். அப்துல் கலாம் சொன்னதிலேயே எது கல்விக்கான சிறந்த கருத்தாக நீங்கள் கருதுகிறீர்கள்? நீங்களே கேள்வி கேட்டதா இருக்கீங்களே, அதுதான் வருத்தப்படுறேன். சுரங்க பேச்சு கேட்டுக்கொண்டே இருப்பது கல்வி அறிவு அல்ல. உங்கள் மனதில் கேட்கும்போது கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கேள்வி கேட்பது ஒன்றுதான் உங்கள் ஞானத்தை உண்டுபடுறேன். ஒரு 9 மந்த்ஸ் ஓபனர் சர்ஜரி பண்ணணும், இல்லைன்னா குழந்த 2 விஷயம் சொன்னாங்க. ஓபனர் சர்ஜரி பண்ணணும், 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் ஓபனர் சர்ஜரி பண்ணணும், பண்ணலன்னா 3 இயர்ஸ் டைம் அப்படின்னு கொடுக்குறாங்க. விசிட் பண்ண முடியாத அந்த 6 மந்த் பேஜில் நான் கொஞ்சம் இழந்திருப்பேன். அப்போ இந்த ஹார்ட் டிசீஸை பற்றி கொஞ்சம் நான் நிறைய சொல்லி நான் போவேன். அப்போ காமராஜர் அரங்கத்தில் தாமசித்ரா மருத்துவக் கல்லூரியினுடைய HOD தனியாசிரியர் டாக்டர் டீம் வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணாங்க, ஒரு விழிப்புணர்வு.
அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் சீட்ல உட்காந்து அவர் சொன்னாரு, மை சன் பிகேம் ஏ டாக்டர், மை டாக்டர் மை டாக்டர் பிகேம் ஏ டாக்டர். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீ கார்டியாலஜி செஸ்ட் பெயின் கார்டியாலஜி கார்டியாலஜி டாக்டர் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க ப்ரிஃபர் பண்ணி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்றீங்க, ஆனா எனக்கு வந்து ஒரு 30 ஆண்டுக்கு முன்னாடி நிலைமை வந்தது, நான் வந்து யோகாவையும் நான் வந்து மெடிடேஷனையும் நான் வந்து உடற்பயிற்சி பண்ணப்பட்டு நவ் ஐ பை நார்மல். இஸ் இட் ஃபேக்ட் ஆர் நாட்? இன்னொரு வாட்டி பதிவு பண்ணாங்க, ஆல் த டாக்டர்ஸ் சீட்டிங் பப்ளிக் ஒரு வார்த்தை அவர் பதிவு பண்ணாரு. இது எந்த அளவுக்கு உண்மை அந்த நேரத்தில் எனக்கு ஒரு குழப்பம், இந்த குழப்பத்தை கொஞ்சம் பதிவு சொன்ன நல்லா இருக்கும் தெரியுங்க. 5% மட்டும்தான் நான் ஸ்டெட்டு போடுவேன், 95% நான் சொல்லுகின்ற 3 ரூபாய் கடைபிடித்தால் மாரடைப்பு வருவதை தவிர்ப்பதல்ல, மாரடைப்பு வந்தவர்களும் ஒரு வருடத்தில் பூரணமாக குணமடைந்து விடுவார்கள். அந்த சக்தி 3 ரூபாய்க்குத்தான் உண்டு. அதனால எல்லா சில பேர்கிட்ட 5% நான் போடுறேன், ஏன்னா சரி செய்வதன் பொழுது 1 இயர் அவர்கள் அதுபோல் இறப்பார்கள் என்று நினைத்தால் அவர்கள் சென்று போட்டிருந்தோம். அதேவைஸ் நம்ம மெடிசினே வாழ்க்கை முறையிலேயே மாற்றி அமைக்கணும். அருமையான கேள்வி, கடைசியான நம்பிக்கை. அதுதான் செய்ய வேண்டியவர் தவிர வெளித்தனமாக எந்த எக்ஸசைஸும் பண்ணக்கூடாது. இந்த குழந்தைகள் இறப்பதற்கு காரணத்தையும் இருக்கும், அந்த எக்ஸசைஸ் பண்ண ரொம்ப டென்ஷன் ஆகிறது, சரியா சாப்பிட்டுக்க மாட்டாங்க, உடற்பயிற்சி செய்திருக்க மாட்டாங்க. அதை விட சில சமயம் அவர் இதயத்தில் அந்த எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் இருந்திருந்தால் இறப்பதை வாய்ப்பு உண்டு. அதே இப்ப குழந்தைகள் அனைவருக்கும் ஒரு பீரியாடிக் செக்அப் பண்ணிட்டு இருக்கோம், அந்த செக்அப் பண்ணிக்கிட்டா இந்த இறப்பதை 100%க்கு 100 தவிர்க்க முடியும். ஓகே, அனைவருக்கும் சொல்லுவேன், வந்து நெகட்டிவ் வச்சுக்கிறது, சாப்பாட்டை கண்ணாமண்ணா சாப்பிடுறது, உடற்பயிற்சி இல்லாத இருக்கிறது, உடற்பருமன் ஆச்சுன்னா கேன்சர், ஏன் தெரியுமா, அந்த குறிப்பிட்ட உறுப்புகள் அதிகமான அளவு செல்லுகள் உற்பத்தி பண்ணும் பொழுது கேன்சர் ஆகும் போது அது செல்வங்களை அழித்து விடுகிறது. கேன்சருக்கு காரணம் இந்த 3 ரூபாய்களை கடைபிடிக்க தவறிவிட்டால் கேன்சரிலிருந்து ஹார்ட் அட்டாக் இருந்தோ ஆக்சிடென்ட் இருந்தோ தப்பிக்க முடியாது. மிக்க நன்றி. பெரிய கைத்தட்ட 410 9 1717 அவருக்கு பெரிய காத்து. நன்றி.